அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தலை தெரிக்கும் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உடல் மனம் இறுக்கங்களில் இருந்து விடுபடுவது அவசியம். முறுக்கேறிய உணர்ச்சிகள் தனிவடைய வேண்டும். இதற்கு என்ன வழி? உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு அளிப்பதுதான். நம் வாழ்க்கையில் 95% கிளர்ச்சி உற்றதாய் பயமும் மனத்தளர்ச்சியும் கொண்டதாய் இருக்கிறது. வேகம் அவசரம் ஆவேசத்திற்கு அளவே இல்லை. சரி, மீதியுள்ள 5%? அதுதான் கோடை விடுமுறை, பதவி ஓய்வுக்கு பிந்தைய காலம் என்று கழிக்கப்படுகிறது. அந்த 5% காலத்தையே நாம் ரிலாக்ஸ் ஆக்கி பயன்படுத்திக் கொள்கிறோம். அது போதுமா நமக்கு? ஒரு பெரிய தொழிலதிபரிடம் பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்கள் எப்படி ரிலாக்ஸா இருக்கிறீர்கள் என்று. தொழிலதிபர் சொல்றார், ஒரு வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதே எனக்கு ஓய்வுதான் என்று. அந்த அளவுக்கு நம்மால் வேலையை நேசிக்க முடியாது, ஓய்வை நேசிப்பதும் முடியாது. ஆனால் இளைப்பாறுவது முக்கியம். அந்த வேகத்தில் தியானம் உதவும். தோட்ட வேலை, இசை கேட்பது, யோகா பயிற்சிகள் செய்வது என்று உங்களை நீங்கள் மடைமாற்றிக் கொள்ள முடியும். நீங்கள் ஒரு நிறுவன மேலாளராக இருக்கலாம், அல்லது தொழிலாளியாகவும் இருக்கலாம், ஒரு இசை கலைஞராகவோ எழுத்தாளராகவோ விளையாட்டு வீரராகவோ கூட இருக்கலாம். உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் போதிய ஓய்வளித்து தனிவு நிலை அடைந்த பின் உங்களால் முன்பு எப்பொழுதையும் விட சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் சிறந்த சாதனையாளராக திகழ்வீர்கள். ஒரு ஓய்வுக்கு பின் நீங்கள் வெளிப்படுத்தும் திறன்கள் உங்களையே வியப்பளிக்க செய்யும். ஒரு மனவியல் சிகிச்சையாளர் ஒரு கட்டத்தில் நிறைய கட்டுரைகள் எழுதி நிறைய சொற்பொழிவும் நிகழ்த்தி கொண்டிருந்த போது எதுவுமே திருப்தி அளிக்கவில்லை அவருக்கு என்று அவருக்கு மனது படப்பட்டது. தன்னிடம் ஆலோசனைக்கு வந்தவர்களுக்கும் தக்க தீர்வுகளை தரவில்லையே என்று கருதினார். உடனே விடுப்பு எடுத்துக்கொண்டு கவனத்தை வேறு காரியங்களில் திருப்பினார். நீண்ட தூரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். நிறைய படிக்க ஆரம்பித்தார். செடிகளை நட்டார். தச்சு வேலை செய்தார். வீட்டில் பேர குழந்தைகளுடன் நிறைய நேரம் செலவழித்தார். அவருடைய கொலஸ்ட்ராலும் இரத்த அழுத்தமும் இயல்பு நிலைக்கு வந்தது. நம் வாழ்க்கையில் எப்பொழுதையும் விட புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்ந்தார். ஆம், நமக்கும் கூட ஓரிரு நாள் நம்முடைய நடைமுறை ஒழுங்கை மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் மாற்றிக்கொள்ளலாம். ஓய்வு என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஓய்வு எடுத்து மனதையும் உடலையும் ஓய்வு நிலையில் இருந்து காப்பாற்றி மீண்டு வரும்போது புத்துணர்ச்சியோடு வருவோம். நன்றி, வணக்கம்.